Welcome to Mejel and Mejel Academy. This video gives you the author introduction and glossary for the lesson In Celebration of Being Alive by Dr.Chritiaan, 12th English Prose, Unit 3, Samacheer Kalvi, prepared and presented by Dr. Amal Arogyam. Let's know the author. Chritiaan Neathling Bernard, born on 8th November 1922 and died on 2nd September 2001, was born in rural South Africa to poor parents as their fourth child. So Chritiaan Bernard, South Africa, 8th November 1922, his father was very poor. He evinced great interest in his academics and was determined to pursue medicine after the loss of his brother to a cardiac ailment. அவர் வந்துட்டு சின்ன பிள்ளையிலே வந்துட்டு அவருடைய அகடமிக்ஸ் படிப்புக்கு மேலே இருந்த ஆர்வத்தை அவர் வெளிப்படுத்தினார். அவர் முடிவு பண்ணியிருந்தார் எப்படியாவது மெடிசின் தான் படிக்கணும் அப்படின்னு. எப்போனா அவருடைய பிரதர் வந்துட்டு இதய நோயால் இறந்து போனதுனால அவர் மெடிசின் படிக்கணும்னு ஆசைப்பட்டார். ஹீ ஒன் மெனி ஸ்காலர்ஷிப் அண்ட் பர்சியூட் இஸ் ஹையர் ஸ்டடீஸ் ஸ்பெஷலைசிங் இன் கார்டியாக் சர்ஜரி. அவர் நிறைய ஊக்கத்தொகையெல்லாம் பெற்றார் ஹையர் ஸ்டடீஸை வந்துட்டு ஸ்பெஷலைசிங் இன் கார்டியாக். அப்போ இதய நோயை பற்றி சிறப்பு பிரிவு படித்தார் அவர். As a cardiac surgeon, Bernard focused on congenital and complicated cardiac conditions for which there was no cure at that time. ஒரு இதய நோய் நிபுணராக அவர் வந்துக்கிட்டு முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணது கொஞ்சனிட்டல், அதாவது பிறவியிலேயே வந்துட்டு இதய நோய் இருக்கிறது அந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் விஷயங்களுக்கு அப்போ மருந்தே கிடையாது, விடிவு காலமே கிடையாது. அதை பற்றி தான் அவர் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணார். After experimenting with heart transplantation on animals, he performed the world's first human-to-human heart transplant in the year 1967. விலங்குகள்கிட்ட வந்துக்கிட்டு இதயத்தை இதயமாற்று அறுவை சிகிச்சை ட்ரை பண்ணி அதில் சக்ஸஸ் அடைந்த பிறகு அவர் வந்துட்டு மனுஷன்லேருந்து மனுஷனுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறத ஃபஸ்ட் டைமாக 1967 பண்ணார். அப்போ வந்து அவருடைய டீம் வந்து ஒரு 12 சர்ஜன்ஸ் இருந்தாங்க பண்ணாங்க. ஆக்சுவலாக அந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் முடிஞ்ச பிறகு கான்சியஸ்னஸ்க்கு வந்த அந்த பேஷண்ட் வந்துக்கிட்டு புதுசாக ஹார்ட்டை பொருத்தப்பட்டவர் வந்துட்டு ஒரு 18 நாள் வாழ்ந்தார். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஃபீவர் வந்ததில் இறந்துட்டார் அவர். பட் ஆனால் வந்து இவர் தான் அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். He gained worldwide recognition and went on to develop many surgery techniques which are being adopted till date. அவர் வந்துக்கிட்டு உலகளாவிய லெவலில் பெருமை புகழ் பெற்றார். அது போக வந்துக்கிட்டு நிறைய புதுசு புதுசாக டெக்னிக்கலை வந்து அறுவை சிகிச்சை டெக்னிக்கலை வந்துட்டு உருவாக்கினார். இன்றைக்கு வரைக்கும் அது பயன்படுத்தப்படுது. Bernard has penned 14 books and 235 scientific articles that have been published in reputed journals. பெர்னர்ட் வந்துக்கிட்டு ஒரு 14 புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. 235 ஆர்டிகிள்ஸ் வந்துக்கிட்டு பெரிய பெரிய ஜேர்னல்ஸில் வந்திருக்கு. Some of his books are One Life, 50 Ways to Healthy Heart, The Best Medicine and The Faith. So, எழுதின புக்கில் ஒரு 4 புக்கு One Life, 50 Ways to Healthy Heart, The Best Medicine, Faith அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு அவர் எழுதின புத்தகங்களில் ஒரு 4. A pioneer in cardiac surgery, he obtained a doctorate in medicine from University of Cape Town. Cape Town ங்கிறது சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற நகரம். அவர் வந்துட்டு அங்கே அந்த யூனிவர்சிட்டியில் தான் வந்துட்டு டாக்டரேட் வாங்கினார் அவர். அவர் வந்துட்டு ஆக்சுவலாக வந்து கார்டியாக் சர்ஜரியில் முன்னோடிங்கிறத முன்னிக்கே நம்ம சொல்லிட்டோம். திஸ் வாஸ் ஃபாலோடு பை 11 ஹானரரி டாக்டரேட்ஸ் பெஸ்டோட் அப்பான் ஹிம் யூனிவர்சிட்டிஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு. அதுக்கு பிறகு உலகத்தில் இருக்க பல யூனிவர்சிட்டிஸ் வந்துக்கிட்டு 11 ஹானரரி டாக்டரேட்ஸை வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஹீ ஹஸ் ஆல்சோ ரிசீவ்டு 36 இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ். அவர் வந்துட்டு ஒரு 36 இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. இன் ஹிஸ் லேட் இயர்ஸ் ஹி எஸ்டாப்ளிஷ் த கிறிஸ்டியன் பெர்னர்ட் ஃபவுண்டேஷன் டு சர்வ் அண்ட் ப்ரமோட் த காஸ் ஆஃப் அண்டர் ப்ரிவிலேஜ்டு சில்ட்ரன் த்ரூ அவுட் த வேர்ல்டு அண்ட் டைட் அட் த ஏஜ் ஆஃப் 78 இன் த இயர் 2001. அவர் வந்துட்டு அவருடைய வயசான காலத்தில் வந்துட்டு கிறிஸ்டியன் பெர்னார்ட் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளையை உருவாக்கி அதில் வந்துட்டு வசதி குறைந்த குழந்தைகள் உலகம் பூரா இருக்கவங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக உருவாக்கினார். அவருடைய 78வது வயசில் 2001 இறந்தார். In September 1997, Dr. Bernard visited Mumbai, Pune and Coimbatore to deliver the BPL Mobile 1997 Achievers of the World Lecture on Transplantation and Health in General. So, 1997, Dr. Bernard Mumbai, Pune, Coimbatore, Pune visit பண்ணாரு. எதுக்காகனா Transplantation and Health in General அப்படிங்கிறத பற்றிய பேச்சை வந்துட்டு பேசுகிறதுக்காக BPL Mobile 1997 Achievers of World அந்ததுக்காக வந்திருந்தார். Making himself very accessible, he has given press conferences and interviews that have been widely covered. அவர் இங்கே வந்து ஒரு பாரு ரொம்ப கேஷுவலாக நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்தாரு. அது வந்து உலகளாவியில் எல்லாம் வைட்லி கவர் பண்ணப்பட்டது. The distinguished surgeon was interviewed in depth in Coimbatore by N. Ram for Frontline on the developments in the field of cardiac surgery.
and advances and problems in heart transplantation and organ transplantation generally, and aspects of his life and work, and some medical, social and ethical issues. So N. Ram, nama Hindu N. Ram irukkar illaya, avar vandu front line kaga andha time la Coimbatore vandirukappa avar oru in depth interview onnu eduthaaru. Adhula vandukittu idhaya maatra sigichai, uruppu maatra sigichaigal, adhula irukka prachanaigal, adhula irukka valarchi, avarudaiya life, avarudaiya work patti, adhu mattillama medical, social, ethical issues enna irukku அப்படிங்கறத பத்தி எல்லாம் வந்துட்டு என் ராம் வந்து அவர்கிட்ட பேட்டி எடுத்தார். சோ நவ் க்ளோசரி, கன்சிடரேஷன், கேர்ஃபுல் தாட், நல்ல ஆலோசித்து அப்படிங்கிற மீனிங். ப்ரிவலண்ட், காமன், வழக்கமாக நடக்கிறது, எல்லா இடத்துலையும் ப்ரிவலண்ட், எல்லா இடத்துலையும் செய்யப்படுறது, நடக்கிறது அப்படிங்கிற மீனிங். கிரிப்பிள்ஸ், பீப்புள் வித் டிசபிலிட்டி, இந்த கிரிப்பிள்ங்கிறது டிசபிலிட்டி வித் ஹேண்ட் ஆர் லெக்ங்கிறது தான் நம்ம டிசபிலிட்டி, கிரிப்பிள் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறோம், மற்ற உடம்பை பற்றி சொல்கிறதில்ல. க்ளூமி, க்ளூமினா இருட்டான அர்த்தம், ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு டிப்ரெஸிங், ஃப்ரைட்டனிங், அதை வந்துட்டு அதை எதிர்கொள்ளவே பயமாக இருக்குது, எதிர்காலமே வந்துட்டு இருட்டாக இருக்குது அப்படிங்கிற மீனிங் வரும் இல்லையா, அந்த மாதிரி க்ளூமி பீரியட். ஸ்டெம், ஸ்டெம்னா வந்து தெரியும், தண்டு வளர்றது. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரிஜினேட், எங்கேருந்து உருவாகுது, எதனால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் ஸ்டெம் அப்படிங்கிற மீனிங்கில் இந்த பாடத்தில் வருது. அகனி, எக்ஸ்ட்ரீம் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் சஃபரிங், கஷ்டம், ஆனால் கஷ்டங்கிற வார்த்தை விட ரொம்ப பெரிய வார்த்தை, அதாங்க அகனி அப்படின்னு சொல்கிறோம். ரிப்ஸ், ஈச் ஆஃப் சீரீஸ் ஆஃப் ஸ்லெண்டர் கர்வ்டு போன்ஸ் ஆர்டிகுலேட்டட் இன் பேர்ஸ் டு த ஸ்பைன், அது வந்து ஆக்சுவலாக விழா எலும்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அந்த படத்தில் போட்டிருக்கு பாருங்க ரிப்ஸ். பெர்ஃபரேட்டட், டான் அண்ட் டேமேஜ் வித் ஹோல்ஸ், அது கிழிச்சு உடைக்கப்பட்ட, குற்றிலும் கூழாக்கப்பட்ட அப்படிங்கிற மாதிரி, உடஞ்சு போன அப்படிங்கிற மீனிங். என்னோபிள்ஸ், மேக்கிங் டிக்னிஃபைடு மாரலி நோபிள், ஸோ மகத்துவப்படுத்துறது அப்படிங்கிற மீனிங், பெருமைப்படுத்துறது அப்படிங்கிற வச்சுக்கலாம். த்ராஷ் அரவுண்ட் அப்படிங்கிறது இடியம், டு மூவ் அபவுட் ரெஸ்ட்லெஸ்லி, இந்த குறுக்கு நெடுக்குமா அலையிறது, இல்லைனா இப்போ பெட்டில் வந்துட்டு தூங்க வராமல் இங்கிட்டும் அங்கிட்டும் புரண்டு புரண்டு படுக்கிறது தான் வந்துட்டு த்ராஷ் அரவுண்டு. சொஃபிஸ்டிகேட்டட் அப்படின்னா வந்து ரொம்ப மாடர்ன், வெல் அட்வான்ஸ்டு அப்படிங்கிற மீனிங். மியூட்டிலேட்டிங் சர்ஜரி, சர்ஜரி தட் இன்ஃப்ளிக்ட்ஸ் எ வயலண்ட் அண்ட் டிஸ்ஃபிகரிங் இன்ஜரி, ஒரு இன்ஜரியை வந்துக்கிட்டு ரொம்ப அது வந்துட்டு அதில் வந்துக்கிட்டு ஒரு ஒரு உறுப்பை வெட்டி எடுக்கிறது, அதன் மூலமாக வந்துக்கிட்டு உருக்குலைந்து போகிறது, அந்த மாதிரி பண்ணுற ஒரு சர்ஜரி இஸ் கால்டு மியூட்டிலேட்டிங் சர்ஜரி. கிராண்ட் பிரிக்ஸ், கிராண்ட் பிரிக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கார் ரேஸ், அது வந்துட்டு ஒன் ஆஃப் செவரல் இன்டர்நேஷனல் மோட்டார் ரேஸ் ரேசிங் ஈவெண்ட்ஸ், அது காரு, மோட்டர் பைக் எல்லாருமே கிராண்ட் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பக்கத்தில் வரேன், கிராண்ட் பிரிக்ஸ் மேட்ச் நடக்கிற இடம். சோலஸ் கம்ஃபர்ட் ஆர் கான்சலேஷன் இன் டைம் ஆஃப் கிரீப், வருத்தத்தில் இருக்கும்போது ஆறுதலாக இருக்கிறது. இன்ரபிட், போல்ட் அண்ட் டேரிங், தைரியமாக எழுத்து நிற்கிறது. ஃபினாலே, கிளைமேக்ஸ் அண்ட் எக்ஸைட்டிங், எக்ஸைட்டிங் எண்டு, அது முடிவு அப்படிங்கிற மீனிங். இந்த காம்படிஷன்லாம் வந்தால் ஃபைனல் அப்படிங்கிறத ஃபினாலே அப்படின்னு நம்ம வந்து டிவியில் பார்த்துருப்பீங்க. டிஸ்ஃபிகர்டு, ஸ்பாயில் தி அப்பியரன்ஸ் ஆஃப், அப்போ முகமே உருக்குலைந்து போயிடுறது, உருக்குலைதல் அப்படிங்கிறதான் டிஸ்ஃபிகர்டு ஆக்சுவலி. மேலிக்னன்ட், வெரி ஹார்ம்ஃபுல் டு லைஃப், இந்த இடத்துல டிசீசஸ் விச்ச ரொம்ப 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 உயிரை உயிரை உயிருக்கே உழை வைக்கக்கூடியதுன்னு சொல்லணும், அந்த மாதிரி தான் மேலிக்னன்ட். டியூமர், கட்டி, டிசீஸ்டு க்ரோத் இன் சம் பார்ட் ஆஃப் த பாடி, இந்த பிரெயினில் டியூமர், போனில் டியூமர் அப்படின்னா டியூமர். ஆம்பியூட்டட், கட் ஆஃப் பை சர்ஜிக்கல் ஆப்ரேஷன், சர்ஜிக்கல் ஆப்ரேஷனில் வெட்டி எடுக்கிறது, இப்போ கால் வந்துட்டு கால் ஒருத்தருக்கு வந்துட்டு காயம் பட்டுச்சு, அவருக்கு ஒழுங்காக கவனிக்கலை அப்படின்னாக்கா அது புறைய ஓடிடுச்சு அப்படின்னா அதை வெட்டி எடுத்துருவாங்க இல்லையா, தட் இஸ் கால்டு ஆம்பியூட்டிங், கையை வெட்டி எடுக்கிறது, காலை வெட்டி எடுக்கிறதுலாம் ஆம்பியூட்டிங். ப்ரொஃபவுண்டு அப்படின்னா வெரி கிட்டட், ரொம்ப பெருமையான அப்படிங்கிற விஷயம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். த நெக்ஸ்ட் வீடியோ இஸ் த லெசன் எக்ஸ்பிளைன்டு. லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் மெஜல் அண்ட் மெஜல். தேங்க்யூ.